சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரி இன்று முதல் திறப்பு. இளநிலை மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 15ஆம் தேதி தொடக்கம். தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலை கிராமத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலை. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியது. சாமந்தி பூக்களின் விளைச்சல் அதிகரிப்பால் விலை குறைவு. கிலோ 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக சரிந்தது. சங்கர் யானையை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரியாமல் பாதுகாத்து வரும் பெண் யானைகள். சங்கரை பிடிக்க கூடுதலாக 3 வன கால்நடை மருத்துவர்கள் வரவழைப்பு. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் பொறியாளர் தேர்வை ரத்து செய்யக்கோரி போராட்டம். வேலைவாய்ப்பில் தமிழக இளைஞர்களுக்கு முன்னுரிமை தர வலியுறுத்தல். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜமுத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி இன்று முதல் திறக்கப்படுவதாக பதிவாளர் ஞானதேவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜமுத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடந்த 58 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கல்லூரிக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு கட்டணம் நிர்ணயம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. இதனை வரவேற்ற மாணவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். இந்நிலையில் இன்று முதல் மருத்துவக் கல்லூரி இயங்கும் என பல்கலைக்கழக பதிவாளர் ஞானதேவன் அறிவித்துள்ளார். ராஜமுத்தைய மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி, செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் இன்று முதல் இயங்கும் எனவும், இளநிலை மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 15ஆம் தேதி முதல் இயங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நடைபெற்ற பயிற்சி பொறியாளர் தேர்வை ரத்து செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சி பொறியாளர் தேர்வு நடைபெற்று 1500க்கும் மேற்பட்டோர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டனர். இதில் 1% கூட தமிழர்கள் இல்லை எனவும், தமிழக இளைஞர்களை என்எல்சி நிறுவனம் புறக்கணித்து வருவதாகவும் கூறி அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் நெய்வேலி காமராஜர் சிலை அருகே சிஐடியு சார்பில் நடந்து முடிந்த பயிற்சி பொறியாளர் தேர்வை ரத்து செய்து தமிழக இளைஞர்களுக்கு பயிற்சி பொறியாளர் பணியிடத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும், அதேபோல என்எல்சி நிறுவனத்துக்காக வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு என்எல்சி நிறுவன பணிகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரூரை அடுத்த சித்தேரி மலை கிராமத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் கே பி அன்பழகன் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த சித்தேரி மலை கிராமத்தில் வருவாய்த்துறை, பழங்குடியினர் நலத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளி விதவை உதவித்தொகை, பழங்குடியினர் ஜாதி சான்று, முதலமைச்சரின் பசுமை வீடுகள் என 394 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பெண்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எனவும், தற்போது முதலமைச்சர் பழனிசாமி அதை செயல்படுத்தி வருகிறார் எனவும் தெரிவித்தார். முன்னதாக சித்தேரி மன்னூர் வரை 9 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிய சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சார் ஆட்சியர் மு பிரதாப், அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேரம்பாடியில் வனத்துறையினருக்கு சவால் விடும் சங்கர் யானையை பிடிக்க கூடுதலாக 3 வன கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடியில் 3 பேரை கொன்ற சங்கர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நீண்ட முயற்சிக்கு பின்னர் வன கால்நடை மருத்துவர்கள் சங்கர் யானைக்கு நேற்று முன்தினம் மயக்க ஊசி செலுத்தினர். ஊசி செலுத்தப்பட்ட 45 நிமிடத்திற்குள் 2வது மயக்க ஊசி செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் கூட்டத்தில் இருந்த 2 பெண் யானைகள் வனத்துறையினரை அருகில் நெருங்க விடவில்லை. 45 நிமிடங்களாக மயக்கம் தெளியும் வரை பெண் யானைகள் சங்கரை பாதுகாத்து நின்றன.
மயக்கம் தெளிந்த பின்னர் சங்கர் யானையை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விட்டனர். இந்நிலையில் சங்கர் யானை கூட்டத்துடன் காப்பிக்காடு பகுதியில் உள்ள புதருக்குள் நேற்று நின்றது. யானை நின்ற இடம் பள்ளமான மலைப்பகுதி என்பதால் மயக்க ஊசி செலுத்தும் முயற்சியை வனத்துறையினர் கைவிட்டனர். முதலில் அங்குள்ள மலைப்பகுதியில் இரண்டு பெண் மற்றும் ஒரு குட்டி யானை மட்டுமே நின்றன. சுமார் ஒரு மணி நேரமாக மூன்று யானைகளும் சுற்றிலும் நோட்டமிட்டவாறு மேய்ச்சலில் ஈடுபட்டு வந்தன. அப்பகுதியில் யாரும் இல்லாததை அறிந்த பின்னரே அருகில் உள்ள புதருக்குள் மறைந்திருந்த சங்கரை வெளியே வர அனுமதித்தனர். வெளியே வந்த சங்கரை இந்த மூன்று யானைகளும் சுற்றி வளைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொண்டன. சங்கரும் மூன்று யானைகளுக்கும் மத்தியில் பாதுகாப்பாக நின்றவாறு விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் கூட சங்கரை தனியாக விடாமல் இரண்டு பெண் யானைகளும் பாதுகாத்து வருகின்றன. கூட்டத்திலிருந்து சங்கரை தனியாக பிரித்து அதனை பிடிப்பது தற்போது சவாலான பணியாக உள்ளது. இதற்காக அனுபவம் வாய்ந்த மூன்று வன கால்நடை மருத்துவர்களை கூடுதலாக சேரம்பாடி வரவழைக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிறுகுளம் கிராமத்தில் நாற்றுக்கூளம் ஏற்றிய லாரி தீப்பிடித்து எரிந்து கருகியது. சிறுகுளத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தோட்டத்திலிருந்து சோள நாற்றுக்களை விற்பனைக்காக சர்தார் அலி என்பவரின் லாரியில் ஏற்றிச் சென்றுள்ளனர். அப்போது சாலையின் குறுக்கே இருந்த மின்சார கம்பியில் உராய்வு ஏற்பட்டு லாரியில் ஏற்றப்பட்ட நாற்றுகள் தீப்பிடிக்க ஆரம்பித்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் லாரி முழுவதும் நாற்றுகள் எரிந்து நாசமாகியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் அறுவடை இயந்திரங்களின் வாடகை அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு வாடகைக்கு வழங்கும் அறுவடை இயந்திரங்கள் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசு சார்பில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயிகள் தற்போது அறுவடை பணியை தொடங்கியுள்ளனர். அறுவடை இயந்திரத்திற்கான வாடகைத் தொகை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்த நிலையில் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் காக்க வேளாண் இயந்திரங்கள் பலவற்றையும் வாடகைக்கு தந்துள்ளது. அந்த வகையில் மன்னார்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகளை தமிழக அரசு வழங்கும் அறுவடை இயந்திரங்களின் உதவியுடன் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையை சீரமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பேராபூரணி நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை பேராபூரணி நகர் முதன்மை சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக போக்குவரத்துக்கு பயனற்ற வகையில் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும், தூசி படலத்தை உருவாக்கி சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் மணலை அகற்ற வேண்டும், தேவையான இடங்களில் வேகத்தடை அமைக்க வேண்டும், சாலையை செப்பனிட்டு புதுப்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சாலையில் தூசி கிளம்புவதால் கண் மூக்கு பாதிக்கப்படுவதை குறிக்கும் விதமாக கண் கண்ணாடி அணிந்தும் முகத்தை கைக்குட்டையால் மூடியும் முழக்கங்களை எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழியில் தனியார் நிறுவனம் அருகே மது அருந்தியவர்களை தட்டி கேட்ட ஊழியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மதீனா நகரில் ஆன்லைன் பொருட்கள் விற்பனை நிறுவனம் அமைந்துள்ளது. இதன் அருகில் 5 வாலிபர்கள் மது அருந்தியுள்ளனர். அப்போது அங்கு வந்த அந்நிறுவன ஊழியர் அலுவலகம் அருகே மது அருந்த வேண்டாம் என கூறியதால் ஆத்திரமடைந்த போதை கும்பல் அந்த அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து ஊழியரை கொடூரமாக தாக்கியும் அங்குள்ள பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடியதுடன் 6,800 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடிச் சென்றனர். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த ஊழியரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த சரவணன், அரவிந்தன், மனோ, அபினேஷ், தினேஷ் உள்ளிட்ட போதை வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆவடி அம்பத்தூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆவடி திருமுல்லைவாயல் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் மாறுபடத்தில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் அவர்களிடம் 2 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த கஞ்சா மற்றும் 3 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த ஜோசப் ஆரோக்கியம், வெற்றிவேல் பாண்டி, காளீஸ்வரன் ஆகியோர் என தெரிய வந்தது. புகாரின் அடிப்படையில் திருமுல்லைவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர். இதேபோல புழல் தாம்பரம் புறவழிச்சாலை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் சுங்கச்சாவடி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பைக்கில் வந்த இரண்டு இளைஞர்களை போலீசார் சோதனை செய்ததில் ஒரு கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. அவர்கள் சந்திரசேகர் பிரவீன்குமார் ஆகியோர் என போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இருவரையும் கைது செய்து இவர்களுக்கு உடந்தையாக இருந்த கஞ்சா கும்பலையும் போலீசார் தேடி வருகின்றனர். தேர்தல் நடத்தும் அதே நாளில் புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்த வேண்டும் என அதிமுக சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் மத்தியிலும் மாநிலத்திலும் நீண்டகாலம் ஆட்சியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை வழங்காமலும் மத்திய நிதி கமிஷனிலும் புதுச்சேரியை சேர்க்காமல் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று புதுச்சேரிக்கு வரும் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். மாநில அந்தஸ்தம் கொடுக்காம மத்திய நிதிக்குழுவிலையும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்காம புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும். பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பன்றிகளை வளர்த்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கும் பொது சுகாதாரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பன்றிகள் சுற்றித் திரிவதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர் புகார் வந்தது. இதையடுத்து சாலைகளில் சுற்றித் திரிந்த 13 பன்றிகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பிடித்து ஆமிர்தி வனப்பகுதிக்குள் விட்டனர். மேலும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் செயல்பட்டால் பொது சுகாதார சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் 8ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். பாபு என்பவரின் மகன் ராகேஷ் தனியார் பள்ளி ஒன்றில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளான். வீட்டின் மாடியில் படித்துக் கொண்டிருந்த ராகேஷ் நீண்ட நேரமாகியும் வெளியில் வராததால் சந்தேகமடைந்த மாணவனின் தாத்தா உள்ளே சென்று பார்த்தபோது மாணவன் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ஆன்லைன் விளையாட்டால் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் மாணவன் இருந்ததாகவும் இதன் காரணமாக மாணவன் ராகேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. கட்டுமான பணிகள் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பேரூராட்சி உள்ளது. இந்த பேரூராட்சியில் 8வது வார்டில் 30க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 2011 ஆண்டில் 8வது வார்டில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டது. அமைத்து 9 ஆண்டுகள் ஆன நிலையில் அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர இதுவரையும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் 8வது வார்டு பகுதி மக்கள் குடிநீருக்காக ஆட்டோக்களில் சென்று குடம் ஒன்றுக்கு 10 ரூபாய் செலவு செய்து எடுத்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தாமரைக்குளம் பேரூராட்சி நிர்வாக செயல் அலுவலரிடம் கேட்டபோது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். ஓட்டு போட போறேன், யாரு நல்லது செய்வாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஓட்டு போடுற உரிமை. ஸோ அதை எல்லாரும் போட்டு தான் ஆகணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து ஓட்டு போடுவோம். நாட்டுக்கு நல்லதே போன யார் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம ஓட்டு. வாக்குறுதி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் போட முடியும். இது வரையும் யாரும் நல்லது செஞ்சதில்லை. நல்லது அடிப்படை ஆண்டவன் செயல் தான். இவங்க எல்லாத்தையும் நல்லது செய்கிறாங்க, அப்போ தான் பண்ண முடியும். எல்லா கவர்மெண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் கடைசியில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. எலெக்ஷன் டைம் மட்டும் நல்லா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு.
பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறக்கும் யாருமே எதுவுமே கவுனிங் கூட இல்லை. அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து நம்பி தான் ஒவ்வொரு டைமாக நம்ம போடுறோம். அதுமாரி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே. இப்போ ஓட்டு நான் கட்சி பேஸ்லாம் பண்ணுவேன். இப்போ யார் புதுசாக ரெண்டு பேரும் ரெண்டு கட்சி புதுசாக இருக்காங்க. புதுசாக புதுசாக அவங்க என்ன ட்ரை பண்ண பொறுத்த பார்க்குறாங்க. 180 பேர் பணத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து வாக்குறுதியை பார்க்குறாங்க. சில பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆக உரிமைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரும் ஒழுங்காக நமக்கு நேர்மையாக ஓட்டு போடுறதுக்கு ஆகலை. மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தேனி மாவட்டம் வைகை அணையில் கீழ் பிக்கப் அணையில் இருந்து நிலக்கோட்டை அணைப்பட்டி பேரணை வரை 35 கிலோமீட்டர் தூரம் திறந்தவெளி வாய்க்கால் அமைக்கப்பட்டு பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்நிலையில் குள்ளப்புறம் அருகே பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்லும் வாய்க்காலின் பக்கவாட்டு சுவர்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர் திறக்கும் நேரங்களில் நீர் வீணாகும் நிலை உள்ளது. எனவே அதிகாரிகள் உடனடியாக பக்கவாட்டு சுவர்களை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் உணவுக்காக முண்டி எடுத்துக் கொண்டு சென்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். பொங்கல் பரிசு அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற பதற்றத்தில் உணவு வாங்க வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு வாங்க ஆர்வம் காட்டியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் தலைவர்கள் பெயர்கள் அகற்றப்பட்டதற்கு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்ள உள்நாட்டு விமான முனையத்திற்கு காமராஜர் பெயரும் அயல்நாட்டு விமான முனையத்திற்கு அண்ணா பெயரும் சூட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது அப்பெயர்கள் அகற்றப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். மேலும் அவரது அறிக்கையில், தமிழகத்தில் தனிப்பெரும் தலைவர்களாக இன்றைக்கும் விளங்குகிற காமராஜர் அண்ணா ஆகியோரின் பெயர்களை விமான நிலையங்களிலிருந்து அகற்றுவது தமிழக மக்களை அவமதிக்கிற செயலாகும் என்று அவர் கூறியுள்ளார். கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதிகள் இன்று முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி கோவிலுக்கு சொந்தமாக தண்டமாணி நிலையம், கோசாலை மற்றும் இடுவன்குடில் ஆகிய பக்தர்கள் தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. பழனி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு மிக குறைந்த வாடகையில் தங்குவதற்கு அனைத்து வசதிகளுடன் ஏராளமான அறைகள் பராமரிக்கப்பட்டு வரப்படுகின்றன. கொரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதிகள் மூடப்பட்டன. 10 மாதங்களுக்கு மேலாக பூட்டப்பட்டிருந்த விடுதிகள் இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து இன்று காலை தண்டபாணி நிலையத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு அறைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இன்று முதல் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக அறைகளை புக்கிங் செய்து கொள்ளலாம் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் அறுவடை இயந்திரங்களின் வாடகை அதிகரித்துள்ள நிலையில் தமிழக அரசு வாடகைக்கு வழங்கும் அறுவடை இயந்திரங்கள் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசு சார்பில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் விவசாயிகள் தற்போது அறுவடை பணியை தொடங்கியுள்ளனர். அறுவடை இயந்திரத்திற்கான வாடகை தொகை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்த நிலையில், தமிழக அரசு விவசாயிகளின் நலன் காக்க வேளாண் இயந்திரங்கள் பலவற்றையும் வாடகைக்கு தந்துள்ளது. அந்த வகையில் மன்னார்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகளை தமிழக அரசு வழங்கும் அறுவடை இயந்திரங்களின் உதவியுடன் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கடந்த 13 வருடங்களாக தினக்கூலி வேலையாக செய்து வருகின்றனர். சுகாதாரத்துறை, தேர்தல் துறை, குடிமைப் பொருள் வழங்கல் துறை, புள்ளியியல் துறை, கல்வித்துறை என பல்வேறு துறைகளின் பணிகளையும் கூடுதலாக செய்து வருவதால் கூடுதல் பணிச்சுமையுடன் பணியாற்றும் தங்களுக்கு புதுச்சேரி அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அண்ணா சாலையில் 100 மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தவறும் பட்சத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் அதே நாளில் புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்த வேண்டும் என அதிமுக சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளதாக அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், மத்தியிலும் மாநிலத்திலும் நீண்டகாலம் ஆட்சியில் இருந்த திமுகவும் காங்கிரசும் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை வழங்காமலும் மத்திய நிதி கமிஷனிலும் புதுச்சேரியை சேர்க்காமல் மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று புதுச்சேரிக்கு வரும் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். மாநில அந்தஸ்தும் கொடுக்காம மத்திய நிதிக்குழுவிலையும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்காம புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும். சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பி விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருச்சியில் தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள், கட்டுநர்களுக்கு சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைவான விலையிலேயே கிடைத்தது. ஆனால் கடந்த 60 நாட்களில் விலை மிகவும் அதிகமாகிவிட்டது. இதனை கண்டித்தும் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தர்ணா போராட்டம் நடத்தவுள்ளதாக கூறினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள எஸ் மாரியூர் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் பின்புறம் மது பாட்டில்களை பதிக்க வைத்து விற்பனை செய்து வந்த நாகசாமி, முருகன் மற்றும் சாத்தியா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 232 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 1 மாதத்திற்கு பிறகு தற்போது 1 அடி அளவிற்கு குறைந்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் அளவு குறைந்ததால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 230 கன அடியாக குறைந்ததாலும் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1500 கன அடியாக இருப்பதாலும் அணையின் நீர்மட்டம் கடந்த சில வாரங்களாக சரிவை கண்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 104.98 கன அடியாகவும் நீர் இருப்பு 71.44 TMC உள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வழங்கப்பட்ட பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பொள்ளாச்சி அருகே உள்ள அங்கலங்குறிச்சிகள் விவசாயிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். கூட்டுறவு வங்கிகளில் 1 ஏக்கர் தென்னை தோப்புக்கு 25,000 ரூபாயும் காலியாக உள்ள விளைநிலத்திற்கு 15,000 ரூபாயும் வட்டியில்லா பயிர்க்கடனும் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட பயிர்க்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படுவதால் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வழங்கப்பட்ட பயிர் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பொள்ளாச்சி அருகே உள்ள அங்கலங்குறிச்சியில் விவசாயிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். விவசாயிகளை காக்க தமிழக அரசு பிப்ரவரி மாதம் வரை வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சில விவசாயிகளுக்கு வந்து பிப்ரவரியில பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வாங்கினவர்களுக்கு லிஸ்ட்ல தள்ளுபடி லிஸ்ட்ல வரலைங்க. அதனால இந்த ப்ராசஸ்ல இருக்கிறது வந்து டிசம்பர் ஜனவரியில் இருக்க வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி லிஸ்ட்லையும் பெறணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது வந்து 31/1/2021 முன்னாடி கடன் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடினு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம்தான் கடன் வாங்கியிருக்கிறோம். 4ஆம் தேதி எங்களுக்கு பணம் அப்போ தான் வருது. ரினியூவல் டைம் முதலே வந்திருக்குன்னு அவங்க லேட் பண்ணினதுனால வரலீங்க. 4ஆம் தேதி வந்ததுனால லிஸ்ட்டில் வந்து தள்ளுபடி லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லைங்க. இது மாதிரி நிறையா பக்கம் தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு வந்து அதில் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து தள்ளுபடி லிஸ்ட்டில் எங்கள் வர மாதிரி பார்க்கணும்.
காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட சுகாதார வளாகம் பராமரிப்பின்றி விடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் மாதவன் நகரில் 200 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பொது பயன்பாட்டிற்காக இப்பகுதியில் காரைக்குடி நகராட்சியின் சார்பில் கடந்த 2003 பொது கழிப்பறை கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்ட சில ஆண்டுகள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த பொது சுகாதார வளாகம் கடந்த 10 மேலாக மிகவும் சேதமடைந்த நிலையில் பயன்படுத்துவதற்கு உபயோகமற்ற நிலையில் இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அன்றாட காலை கடன்களை முடிக்க மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சிறுவர்கள், குழந்தைகள், வயது வந்த பெண்கள் சொல்ல முடியாத அளவிற்கு துயரங்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் மீண்டும் பொது சுகாதார வளாகத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினர் கருத்து தெரிவிக்கையில், பொது சுகாதார வளாகத்தை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். ஓமலூர் காடையாம்பட்டி தாராமங்கல வட்டாரத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தாமதமில்லாமல் இலவச மிதிவண்டிகள் உடனே வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாராமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் 35 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் 11 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் கடந்த அக்டோபர் மாதமே அனைத்து பள்ளிகளுக்கும் வந்துவிட்டது. ஆனால் அந்தந்த பகுதி எம்எல்ஏக்கள் தங்களை வைத்து விழா நடத்தி சைக்கிள் வழங்க வேண்டும் என்று கூறியதால் இதுவரை மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மாணவர்களின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளியாக தற்போது இலவச சைக்கிள்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஓமலூர் அருகே காடையாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஓமலூர் எம்எல்ஏ வெற்றிவேல் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். மீதமுள்ள பள்ளிகளுக்கும் இந்த மாத இறுதிக்குள் வழங்கிட வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேரும்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 பேரை கொன்ற சங்கர் காட்டு யானையை பிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மையில் சங்கர் யானை சேரும்பாடி பகுதிக்குள் நுழைந்தபோது வனத்துறை தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சங்கர் யானை நடமாட்டம் காரணமாக சப்பந்தோடு கிராம மக்கள் வெளியில் நடமாட அஞ்சுகின்றனர். சிலர் வேலைக்கு கூட செல்லவில்லை. இந்நிலையில் யானையிடம் இருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி சேரும்பாடி காவல் நிலையத்தில் மக்கள் புகார் அளித்தனர். பூந்தமல்லி அருகே கார் மீது லாரி மோதி விபத்தில் கார் சுழன்று சுற்றி நின்றதால் காரில் பயணம் செய்தவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். குன்றத்தூரை சேர்ந்த பார்த்திபன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். ஆவடியில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு செல்வதற்காக வேலை முடிந்து காரில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி கார் மீது வேகமாக மோதியதில் கார் சாலையில் சுழன்றபடி சாலையின் தடுப்புச் சுவர் மீது ஏறி குறுக்கே நின்றது. இதில் காரின் பின்பக்க சக்கரம் சுழன்று கார் பலத்த சேதமடைந்ததால் அதிர்ஷ்டவசமாக பார்த்திபன் காயமின்றி உயிர் தப்பினார். பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விரைந்து வந்து விபத்துக்குள்ளான காரை மீட்டனர். இந்த விபத்தால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஷாஜகாங்க இவ்வளவு முக்கிய கேள்வி கேட்டேன், ரொம்ப கொத்தனார் ஷாஜகான் கொத்தனார் தான். அவங்க பேரு தெரியாது, அவங்க கை வெட்டினாங்கன்னு மட்டும் தெரியும். அவர் பேர்லாம் தெரியாது. எங்க கொத்தனார் பேர் சொல்றாங்க, அதை கட்டினது காசு குத்தவங்க பேர் தான் சொல்றாங்க. ஆர்கிரா ஆர்கிடெக்ட் பண்ண தெரியாது நம்ம ஷாஜகான். சோ கேளு, எனக்கு சம்பந்தம் இல்ல, டிவில படிங்க. ஷாஜகான் தான் தெரியும், தாஜ்மஹால் கட்டினது சொல்லுங்க. தெரியலங்க. Yeah, but I don't know the name of that guy. ஷாஜகான் வெச்ச வேலைய அட்கணும். நிறைய விவசாயிங்க, நிறைய கட்டறவங்க, இன்ஜினியர்ஸ் டேக் பண்ணது ஷாஜகான். கொத்தனார் தான், இன்ஜினியர் தான் கட்டியிருப்பாரு. ராஜா கட்ட சொல்லி காசு கொடுத்தாரு. சாய் பக்தர். சாய் பக்தர்.
உஸ்தாத் அகமது லாரி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் 16,000 ரோஜா செடிகள் நடப்பட்டு கவாத்து செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த செடிகளுக்கான கவாத்து பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவடைய உள்ளது. இதனால் ஏப்ரல் மாதவாக்கில் ரோஜா பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து கோடை பருவ காலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சை முடிந்து நடிகர் சூர்யா வீடு திரும்பியுள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்த அவர், கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று நலமுடன் இருக்கிறேன். வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை அனைவரும் உணர்வோம். அச்சத்துடன் முடங்கிவிட முடியாது. அதே நேரம் பாதுகாப்பும் கவனமும் அவசியம் என்று பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சூர்யா வீடு திரும்பியுள்ளதாக அவரது சகோதரரும் நடிகருமான கார்த்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா ஒத்தக்கடை எரிச்சி ஆகிய பகுதிகளில் அதிமுக கொடியை ஏற்றிவிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அராஜகம், அட்டுழியம், கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி அதிகமாக இருக்கும் என்பதால் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் வாக்காளர்கள் தடுக்க வேண்டும் என்றார். மேலும் பேசிய அமைச்சர், இதுவரை 2,00,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனா தடுப்பூசி போடக்கூடிய பணிகள் தொடர்ந்து வந்து தொய்வில்லாமல் செய்து வருகின்றோம். குறிப்பாக வந்து நேற்று வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இதுவரைக்கும் 1,97,114 பேர், சுமார் 2,00,000 பேர் இன்றைய நிலவரப்படி 2,00,000 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்க தேர்தல் வரும் 25 அன்று நடக்க உள்ளது. கிட்டத்தட்ட 13 சங்கங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம், சிஐடியு தொழிற்சங்கம், பாரத் மஸ்தூர் சங்கம், சிஐடியு உள்ளிட்ட 6 சங்கங்கள் தொழிற்சங்க தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்தன. வேட்புமனுக்கள் சரிபார்க்கப்பட்டு வரும் 25 அன்று தொழிற்சங்க தேர்தல் நடத்தப்பட்டு அன்றைய தினமே முடிவுகளும் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பண்டிட் தீனதயாள் உபத்யாயையும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா நகர தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோபி சேதுராமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பண்டிட் தீனதயாள் உபத்யாயவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்கா அடுத்துள்ள திரு வேங்கடம் சுவாமி வீதி உள்ளது. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை ஜவுளி விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திரு வேங்கடசாமி வீதியில் உள்ள தனியார் ஜவுளி கடை உட்பட 5 கடைகளில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் சுமார் 1,00,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். சில கடைகளில் பணம் இல்லாததால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் காசோலை புத்தகத்திற்கு தீ வைத்து எரித்து சென்றனர். சம்பவம் தொடர்பாக நகர போலீசார் சிசிடிவி காட்சிகள் கொண்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் உரத்த நாட்டில் மின்கம்பி திருடியதாக மின் வாரிய வாட்ச்மேன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உரத்த நாடை அடுத்த குறும்பன் தெருவில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஆட்டோவை மறைத்து சோதனை செய்ததில்
உயர் மின் அழுத்த கம்பி எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்தது. அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் கண்ணந்தங்குடி மேலையூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பாலசுப்பிரமணியன் என்பவர் உரத்தநாடு மின்வாரிய அலுவலகத்தில் வாட்ச்மேனாக பணியாற்றி வருகிறார் என்பதும், இவர் தனது நண்பர்கள் செந்தில் முருகன், சங்கர் ஆகியோருடன் சேர்ந்து மின்சார வாரிய பண்டக சாலையில் இருந்து மின் கம்பிகளை திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து இந்த மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரையில் மருத்துவரின் வீட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. மதுரை கே கே நகர் பகுதியில் உள்ள துணை ஆட்சியர் குடியிருப்பு காலனி பகுதியில் வசித்து வருபவர் பிரசன்ன வெங்கடேஷ். இவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருவதோடு அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்பும் பயின்று வருகிறார். நேற்று வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினரோடு மாமனார் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டிற்குள் புகுந்த நபர் ஒருவர் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 23 சவரன் தங்க நகைகள், 100 கிராம் வெள்ளி நகைகள், 7000 ரூபாய் பணத்தை திருடி சென்றுள்ளார். புகாரின் பேரில் அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராசிபுரத்தை அடுத்த நாச்சிப்பட்டியில் உள்ள வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்த நிலையில் தேர்தல் தள்ளி வைப்பதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டதை கண்டித்து பாமகவினர் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த நாச்சிப்பட்டி வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் 3000 மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்ய பாட்டாளி மக்கள் கட்சியினர் சென்றனர். அறிவிப்பு பலகையில் பதட்டமான சூழ்நிலை இருப்பதாக கூறி தேர்தலை தள்ளி வைப்பதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. விளக்கம் கேட்க சென்றபோது தேர்தல் அதிகாரியும் இல்லாததால் ஆத்திரமடைந்த 50 மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாறில் அமைப்புச்சாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதில் போலீசார் திணறினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி செய்யாறு ஆரணி சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செய்யாறு வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்கள் வேட்டி சேலை வாங்குவதற்காக காலை முதலே ஆயிரக்கணக்கில் கூடினர். இந்த நிகழ்வில் செய்யாறு எம்எல்ஏ தூசி கே மோகன் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு வேட்டி சேலைகளை வழங்கினார். அப்போது பயனாளிகளிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி பாதையிலேயே நிறுத்தப்பட்டன. தொழிலாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனையடுத்து செய்யாறு எம்எல்ஏ தூசி மோகன் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் நல வாரிய அலுவலரிடம் பேசி செய்யாறு வெண்பாக்கம் தாலுகாக்களில் உள்ள அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு அந்தந்த இடங்களிலேயே வரும் காலங்களில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அதிமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலிருந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு செல்வதற்கான பக்தர்கள் வந்த வேன் திருவண்ணாமலையிலிருந்து வந்தவாசியை நோக்கி வந்த அரசு பேருந்து ஆராசூர் கூட்டு சாலையில் பயணிகளை இறக்கிவிட்டு நின்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் அரசு பேருந்தின் பின்பக்கம் மோதியது. இதில் 2 பெண்கள் உட்பட 3 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த வந்தவாசி காவல்துறையினர் காயமடைந்த 3 பக்தர்களை மீட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையில் 9 மண்டல இணை ஆணையர் அலுவலகங்கள் 9 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்ததை அடுத்து அந்த அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. தூத்துக்குடியில் இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். பின்னர் பல்வேறு கோவில்களில் பணியாற்றிய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் திருக்கோயில் செயல் அலுவலர் இணை ஆணையர் விஷ்ணு பிரசாத், மண்டல இணை ஆணையர் பரஞ்சோதி, தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் சரண்யா ஹரி, உதவி ஆணையர் ரோஜாலி சுமத்தா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தி
திருச்சி, சென்னை, கோவையை தொடர்ந்து பழனியிலும் நம்ம பழனி மற்றும் வணக்கம் பழனி என்ற லைட்டிங் போர்டு அமைக்கப்பட்டுள்ளது. பழனி கோயில் நிர்வாகம் சார்பில் மலை அடிவாரத்தில் உள்ள தண்டபாணி நிலையம் தங்கும் விடுதியில் இந்த லைட்டிங் போர்டு அமைத்துள்ளது. இதை பழனி கோவில் இணை ஆணையர் கிராந்திக்குமார் மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். இதன் முன்பாக நின்று பக்தர்களும் இளைஞர்களும் தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இன்றைய தினத்தில் டேண்ட்ரஃப் என்று அழைக்கப்படுகின்ற பொடுகை பற்றி பார்க்கலாம். இந்த பொடுகு வந்து அதிக அளவில் தலையிலிருந்தாலே தலைமுடி உதிர்ந்து விடுகின்றது. தலையிலிருந்து சின்ன சின்ன செதில்கள் போல் விழுவதால் இது முகப்பொருவை ஏற்படுத்துகின்றது மற்றும் கண்ணிற்கும் ஒருவித இரிட்டேஷனை ஏற்படுத்துகின்றது. இந்த பொடுகிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? ஒரு 10 கிராம் வேப்பம்பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வேப்பம்பூவை நன்றாக காய்த்து தலையில் தேய்த்து வரும் பொழுது இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். சிறு வெங்காயத்தை தலையில் தேய்த்து குளிப்பதற்கு முன்பு தலையில் தேய்த்து குளிப்பதால் இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். மற்றும் வேப்பிலை குழந்து அதை எலுமிச்ச பழச்சாற்றில் நன்றாக அரைத்து அதை வந்து தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுதும் இந்த பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். கரிஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில் காய்த்து அந்த கரிஞ்சீரக எண்ணெயை தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுதும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக பொடுதலை கீரை, லிப்பியா நோடிஃப்ளோரா என்று அழைக்கப்படுகின்ற கீரையை தேங்காய் எண்ணெயில் காய்த்து தலையில் தேய்த்து குளிக்க பொழுது பொடுகு தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். பரங்கிமலையை அடுத்த 7 கிணறு பகுதியில் வசித்து வருபவர் ஜெயந்தி. இவர் கடந்த வாரம் வெளியூர் சென்றிருந்தார். அந்த சமயம் அடையாளம் தெரியாத நபர்கள் ஜெயந்தி வீட்டில் புகுந்து பீரோவை உடைத்து அதில் இருந்த 21 சவரன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இந்நிலையில் வீடு திரும்பிய அவர் அதிர்ச்சியடைந்து போலீசாரிடம் புகார் செய்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் அதிமுகவின் ஒன்றிய செயலாளர் ராகவன் ஏற்பாட்டில் முதல்வர் பழனிசாமிக்கு 160 அடி நீளத்துக்கு மணர் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோரது உருவமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தொல்லியல் துறை அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஜக்கனாரை கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிப்பளிக்காமல் ஊராட்சி அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அதிகாரி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் காரப்பட்ட மேல்நிலைப் பள்ளியில் புதிய பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் கட்ட 1,08,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் மனு ரஞ்சிதம் நாகராஜ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் வசிப்பவர்கள் கோபிநாத் பாண்டிச்செல்வி தம்பதியினர். இவரது மைனர் மகளை அவரது உறவுக்காரரான 31 வயதான மணிகண்டராஜா என்பவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிய வந்தது. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவனியாபுரம் காவல்துறையினர் மணிகண்டராஜாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். நாகர்கோவில் சுங்காங்கடை பகுதியில் இரு குளங்களின் நடுவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் இரு பக்கங்களிலும் தொடர்ந்து சேதம் ஏற்பட்டு வந்ததால் காங்கிரீட் தடுப்பு சுவர்கள் அமைத்து சாலையை பலப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டு பல மாதம் ஆகியதால் அந்த பகுதி மக்கள் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தாராபுரம் புது காவல் நிலைய வீதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுகவினர் திட்டமிட்டே தமிழக அரசின் மீது வீண்பழி சுமத்தி வருவதாகவும் ஊர் ஊராக சென்று கூடாரம் அமைத்து கூட்டம் நடத்தி வரும் ஸ்டாலின் திமுக ஆட்சியில் எந்த ஒரு ஊருக்காவது சென்று மக்கள் குறைகளை கேட்டிருப்பாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம் பள்ளி மற்றும்
கைலபணப்பேட்டை ஆகிய இடங்களில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 816 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டித்தர முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 82,76,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான கட்டுமான பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மங்களூர் வழியாக திருநெல்வேலியிலிருந்து மும்பை வரை ஏற்கனவே ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது கூடுதலாக சேலம், தருமபுரி, ஹூப்ளி வழியாக வாரத்திற்கு 3 முறை செல்லும் சிறப்பு ரயிலை திருநெல்வேலியிலிருந்து மும்பைக்கு இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ரயில்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திண்டிவனத்தில் அரசு ஒப்பந்ததாரர் குமார் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. குமார் அமைச்சர் சி வி சண்முகத்தின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த ஜெயலலிதாவின் 73rd பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் மானவாசி திருநங்கைகள் காலனியில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சார்பில் திருநங்கைகளுக்கு இனிப்பு மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டன. இதனால் 50 திருநங்கைகள் பயனடைந்தனா்.